Hi friends, இன்னைக்கு நம்ம ஒரு ஈஸியான கிட்ஸ் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கர்ட் ரைஸும் பொட்டேட்டோ ஃப்ரையும். இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம அரிசியை நம்ம ஒரு பாத்திரத்தில் ஏற்றிடுறோம். அதே மாதிரி குக்கரில் உள்ளக்கரங்க வேகிறதுக்கு நம்ம வச்சிட போகிறோம். நம்ம வந்து ஒரு விசில் இல்லை ரெண்டு விசில் கொடுத்தா போதும், ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை தான் பண்ண போகிறோம், நல்லா வெந்துடும். இது பார்த்தீங்கன்னா நீங்கள் அரிசியை வேக வச்சுட்டு உள்ளக்கரங்கையும் நீங்கள் வேக வச்சிட்டிங்கன்னா இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு உங்களுக்கு 5 மினிட்ஸ் தான் ஆகும். ஸோ என்றைக்குனா நீங்கள் லேட்டாக எழுந்துக்கிட்டிங்கன்னா அப்போ வந்து நீங்கள் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணால் இது கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் இதை வேக வச்சுட்டு நீங்கள் உங்கள் பொண்ணையும் பையனையும் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து இது வெந்ததுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸில் நம்ம வந்து ரெடி பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அரிசியை வந்து வெடிக்கிறதுக்கு தான் வச்சுருக்கோம், ஏன்னா வெடித்தா நமக்கு இன்னும் நல்லா மசியாக நம்மளால் அதை வந்து மசிக்க முடியும், அப்போ தயிர் சாதத்துக்கு நல்லாயிருக்கும். அதே மாதிரி நம்ம பாலும் வந்துட்டு நம்ம காய வச்சுருக்கோம். இப்போ உள்ளக்கரங்கு வெந்துருச்சு, நான் உள்ளக்கரங்கோட தோல் உரிச்சிட்டேன். இதுக்கு வந்து ரொம்ப கம்மியான இன்க்ரீடியன்ஸ் தான், கடுகு, கறிவேப்பிலை, காஷ்மீரி ரெட் சில்லி, கொஞ்சம் டர்மரிக், அப்புறம் உப்பு. கிட்ஸ் அப்படின்றதுனால வந்து நான் கொஞ்சமாக தான் எடுத்திருக்கேன், காரம் கம்மியாக தான் பண்ண போகிறேன். இந்த உள்ளக்கரங்கை வந்து நீங்கள் பாக்ஸ் பாக்ஸாக அரிஞ்சு வச்சுருங்க. நீங்கள் உள்ளக்கரங்கை டைரெக்டாக பச்சையாக கூட அரிஞ்சு நீங்கள் வந்து ஃப்ரை பண்ணலாம். ஆனால் வந்து உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி நம்ம மத்தியானம் சாப்பிட்றதுக்குள்ளே ஒரு மாதிரி ஆகிடும், நச்சு நச்சுன்னு இருக்கும். இதுனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா வெளியில் கிறிஸ்பியாகவும் உள்ளே சாஃப்டாகவும் இருக்கும். ஸோ நாம் வந்து இப்போ வந்து ஒரு கடாயில் வந்து நல்லெண்ணெய் ஊற்றியிருக்கேன். நீங்கள் நல்லா இரும்பு கடாய் இல்லை நல்லா ஸ்டீல் கடாய் எடுத்துக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு நல்லா ரோஸ்ட் ஆகும். அதுக்கப்புறம் நம்ம கடுகு பொடிகிறதுக்கு வச்சிடுறோம். கடுகு நல்லா பொரியட்டும், இல்லைன்னா நமக்கு கசக்கும். ஸோ கடுகு பொரிஞ்சோடனே நம்ம கறிவேப்பிலை ஆட் பண்ண போகிறோம். இது பார்த்திங்கன்னா நீங்கள் சாதம் வேக வச்சுட்டு உள்ளக்கரங்கும் நீங்கள் வேக வச்சு வச்சுட்டிங்கன்னா இதை வந்து நீங்கள் 5 மினிட்ஸில் ரெடி பண்ணிடலாம். நீங்கள் பாட்டில் சாதத்தை வேக போட்டுட்டு உங்களோட வேலையை போய் பார்க்கலாம். இன்றைக்கி தான் நீங்கள் லேட்டாக எழுந்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சோம்பேறி தனமாக இருந்துச்சுன்னா இந்த ரெசிபி நீங்கள் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து கறிவேப்பிலையும் பொரிஞ்சிருச்சு, நம்ம இதில் உள்ளக்கரங்கை ஆட் பண்ணிருக்கிறோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் வந்து சிம்மில் தான் வச்சுருக்கேன், சிம்மில் வந்து மீடியத்துக்குள்ளே தான் வச்சுருக்கேன். இது மெல்லமாக ரோஸ்ட் ஆனால் தான் உங்களுக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ இந்த உள்ளக்கரங்கை ஆட் பண்ணிவிட்டு இதிலே நம்ம உப்பு, மஞ்சத்தூள், காஷ்மீர் ரெட் சில்லி பவுடர் எல்லாத்தையும் ஆட் பண்ணிட போகிறோம். போட்டுட்டு ஒரு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பண்ணிவிட்டு சிம்மில் அது பாட்டுட்டு ரோஸ்ட் ஆகிட்டு இருக்கும். கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ரோஸ்ட் ஆகிருக்கும். ஸோ அப்படியே நம்ம சிம்மில் விட்டோன்னா நல்லா உங்களுக்கு ரோஸ்ட் ஆகிடும். ஸோ குழந்தைங்களுக்கு சாப்பிடும் போது உள்ளே சாஃப்டாகவும் வெளில கிறிஸ்பியாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம வெடிக்க வச்ச சாதமும் நல்லா வெந்துருச்சு. இதை வெடிச்சிட்டு நம்ம வந்து நல்லா ஆற போட்டு போகிறோம். உங்களுக்கு சாதம் நல்லா ஆறிடுச்சுன்னா நீங்கள் கலந்து வச்சிங்கன்னா தயிர் சாதம் உங்களுக்கு கெட்டு போகாமல் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள் நம்மளோட உள்ளக்கரங்கை எவ்வளோ நல்லா ரோஸ்ட்டாக இருக்குதுன்னு பாருங்கள். எண்ணெய் கூட குடிக்கல, நம்ம கொஞ்சோண்டு எண்ணெய் தான் போட்டிருக்கோம். இந்த மாதிரி இரும்பு கடாயோ இல்லை நல்ல ஒரு ஸ்டீல் கடாயோ எடுத்துக்கோங்க. இப்போ சாதம் நல்லா நான் ஃபேனில் ஆற போட்டிருந்தேன், நல்லா ஆறிடுச்சு. இப்போ ஒரு கிண்ணத்தில் போட்டுட்டு நம்ம இதை நல்லா மசிச்சுக்க போகிறோம். இப்போ வெடித்த சாதம் அப்படின்றதுனால உங்களுக்கு நல்லா மசஞ்சிடும். இது மசைஞ்சதுக்கப்புறமா இதில் நம்ம வந்து உப்பும், இப்போ காலை கலக்கிறோம் ஆனால் குழந்தைங்க மதியானதாக சாப்பிட போகிறாங்க, அதனால நம்ம பால் ஊற்றிட்டு ஒரே ஒரு டீஸ்பூன் தயிர் போட போகிறோம். மதியானத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா அது கரெக்டாக புளிச்சு தயிர் சாதமாக இருக்கும். நீங்கள் வெறும் தயிர் போட்டிங்கன்னா ரொம்ப புளிச்சிடும், குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. இதுனால் நல்லாயிருக்கும். ஸோ இது நல்லா மிக்ஸ் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. நம்மளோட டிஃபன் பாக்ஸில் நம்ம வந்து பேக் பண்ணிடலாம். ஸோ நம்மளோட டேஸ்டியான கர்ட் ரைஸும் பொட்டேட்டோ ஃப்ரையும் ரெடி ஆகிடுச்சு.